அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக்லேருந்து ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓன்லி பை சான்ஸ், மீண்டும் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து பைக்கான வாய்ப்பெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. கூடாயில் வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், ஸ்டில் வந்து ஒரு பைக்கும் சப்போர்ட் இல்லை, செல்லுக்கும் சப்போர்ட் இல்லை. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஓன்லி 100% பை சான்ஸ், சரிங்களா? சரி, ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற டயத்தில் நம்மளுக்கு 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம மோஸ்ட்லி 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் மட்டுமே என்ட்ரி எடுப்போம், சரிங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே ட்ரெண்ட் அப்பில் இருக்கனால உங்களுக்கு வந்து 100%ன்றனால உங்களுக்கு 3 மினிட்ஸை வச்சு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், சரிங்களா? ஏன் 5 மினிட்ஸ் நம்ம வைக்கிறதில்ல அப்படின்னா 5 மினிட்ஸில் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அது 3 மினிட்ஸில் கம்மியாக இருக்கும், சரிங்களா? இப்போ இருக்கிற டயத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், சரிங்களா? நார்மலான டயத்தில் நம்ம வந்து ஒரு 2000 ரிஸ்க் வைக்கலாம். இப்போ மீண்டும் கொஞ்சம் அதுக்கும் கம்மியாக வச்சா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஒரு 3 மினிட்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. அதே டயத்தில் 5 மினிட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். 3 மினிட்ஸுக்கும் 5 மினிட்ஸுக்கும் சூப்பர் ட்ரெண்ட், நியரஸ்ட் ஸ்டாப் லாஸாக இருந்தால் நீங்கள் 5 மினிட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? மோஸ்ட்லி 5 மினிட்ஸ் தான் பெஸ்ட்டு. இருந்தாலும் லாஸ் வந்து கம்மியாக வரணுன்றதுக்காக நம்ம 3 மினிட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். சரி, ஃபஸ்ட்டு கோல்டு சில்வரை எப்படி 3 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ கோல்டு, ஃபஸ்ட்டு கோல்டை செக் பண்ணிடுவோம். கோல்டு டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து சூப்பர் ட்ரெண்டை தவிர பிவோட் பாயிண்ட்டும் ADX-ம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. இந்த ADX வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பைக்கு சப்போர்ட் பண்ணலை, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம எவ்ரி டேடும் கீப் ஸ்டாப் லாஸுங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி இப்போதைக்கு நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்தது, சரிங்களா? கேப் அப்பில் ஒரு 300 பாயிண்ட் ஓப்பன் ஆகிருந்து இப்போ சைடு வேஸில் ட்ரேட் ஆகி இப்போ டவுன் ஆகிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, இந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் மட்டுமே உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடந்து திருப்பி கீழே வந்து மேலே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அமையும். அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 53,600 மேலே நீங்கள் பை சான்ஸாக எடுத்துக்கலாம், தவறு இல்லை. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சில்வரு, சில்வரை பொறுத்தளவுக்கு 3 மினிட்ஸில் உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகி மீன் பை சான்ஸ் அப்படின்னா 70,500 மேலே நீங்கள் தைரியமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம். கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு பை சான்ஸு நம்ம தான் ஸ்டாப் லாஸுங்கிறத கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? அந்த 2000 மேலே லாஸ் விட்டுறக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடாயில், கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்னும் 2 டேஸில் எக்ஸ்பிரி ஆகுது. ஃபஸ்ட்டு டெய்லியில் செக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டில் இப்பயும் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங் பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை, சரிங்களா? பியூர் பாயிண்ட் மட்டும்தான் நமக்கு பைக்கு சப்போர்ட் பண்ணுது. ADX-ம் சூப்பர் ட்ரெண்டும் பைக்கு சப்போர்ட் பண்ணலை. இப்போ 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பை பண்ணிக்கலாமானா நீங்கள் தைரியமாக பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 3196 பை பண்ணுற ஸ்டாப் லாஸ் 3 மினிட்ஸும் சூப்பர் ட்ரெண்டாக நம்ம தைரியமாக உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து 10 பாயிண்ட்லேருந்து 5 பாயிண்ட்குள்ளே ஸ்டாப் லாஸ், ஏன்னா சூப்பர் ட்ரெண்டு நல்ல ஒரு பைக்கு சப்போர்ட் பண்ணது, பிவோட் பாயிண்ட் ஓகே, ADX இந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், சரிங்களா? அப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 3 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. அதே டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 100% பை சான்ஸில் இருக்குது. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஓன்லி பை, இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 3 மினிட்ஸில் எப்படி பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம பை பண்ணலாமானா இந்த ADX-ம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணலை, சரிங்களா? 20 above ஒயிட் வித் க்ரீன் இருக்கணும். இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சைடு வேஸில் ட்ரேட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 175 மேலே போச்சு அப்படின்னா ஒரு பைக்கு சப்போர்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 175 மேலே பை சான்ஸு, கூடாயில் பொறுத்தளவுக்கு இப்போயே நீங்கள் பை பண்ணிக்கலாம். கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு 3 மினிட்ஸ் மட்டும் ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக பை பண்ணிக்கலாம், தவறு இல்லை, சரிங்களா? கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே டயத்தில் மந்த் ஸ்டார்டிங்கில் 1 to 10th ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சைட்வேஸ் மார்க்கெட்டாகவும் உங்களுக்கு ரிஸ்க்கான மார்க்கெட்டாகவும் அமையுது. சில நேரத்தில் நல்ல ஒரு ட்ரெண்டு அமையும், சரிங்களா? இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு உங்களுக்கு அப்படி தான் 1 to 10 to 15th நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும், சரிங்களா? இந்த மந்த் எண்டில் நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய டைம் நம்ம சொல்லிக்கிறோம், கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேடிங் இருக்கும் அப்படின்ட்டு. 3 மினிட்ஸை ஸ்டாப் லாஸ் ஆவீங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிதா, மினிமம் ஒரு 2000 5000 கிடச்சுனா நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம், தவறே கிடையாது. அன்லிமிட்டட் டார்கெட்டுங்கிறது அந்த மந்த் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும், சரிங்களா? நேச்சுரல் கேஸ்லாம் 145 சொல்லிக்கிட்டு இருக்கோம், 180 வரைக்கும் போகணுன்ட்டு நேற்று ஆல்மோஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, சரிங்களா? அப்போ அந்த ஸ்டார்டிங்கில் என்ட்ரு ஆகணும், அதுதான் முக்கியம். கடைசியில் போயிட்டு என்ட்ரு ஆகக்கூடாது. எந்த இடத்துல ஸ்ட்ராங் பை வருது, எந்த இடத்துல ஸ்ட்ராங் செல் வருது, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் எங்கே, ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே மார்க்கெட்டில் லாஸ்
மினிமைஸ் ஆகும், ப்ராஃபிட் மேக்ஸிமைஸாகவும் வரும். சரிங்களா? அதுதான் நம்மளோட டெக்னிக்கில் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்கிற கைடன்ஸாக கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாகும். நம்மளோட கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் தேவையில்லை, நம்மளோட மார்ஜின் மணி கேபிட்டல் சேஃபாக இருக்கணும், அதுதான். அதுக்கப்புறம் ப்ராஃபிட், அதுதான் முக்கியம். நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே வந்து ப்ராஃபிட்டவே நம்ம ஏன் பண்ணி நம்ம ட்ரை பண்ணுவோம், இங்கிட்டு வந்து நம்மளோட கேபிட்டல் லாஸ் ஆகிட்டு வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் எப்படி நம்ம சேஃபாக வச்சுக்கணும்னு பார்த்துக்கணும், டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணணும். நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிறக்கூடாது, ஏறும் இறங்கும்ட்டு இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையும். சரிங்களா? ப்ராஃபிட் பண்ணதுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் இது எந்தளவுக்கு அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மற்ற வீடியோ சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.